பத்தினாலே மயக்கம். எட்டுலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 12வது அதிகாரம் வசனம் 11 13 முடியும். அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். வாசித்த வசனங்களை தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் சாங் சர்வீஸ் நம்ம மத்தியில் இருக்கும் ஹெப்சிபா என் மூலம் நமக்கு எடுத்து வருவாங்க. ஹெப்சிபா என் மூலம் இந்த நேரத்திலும் நம்ம மெசேஜ்குள்ளாக கடந்து போறோம். அதற்கு முன்னாடி என்னன்னு சொன்னா, உங்களுடைய ஏதாவது ப்ரேயர் ரெக்வஸ்ட் இருந்தா நீங்க இப்போல இருந்தே என்ன பண்ணலாம், உங்களுடைய சேட் பாக்ஸ்ல நீங்க போட ஆரம்பிக்கலாம். நாங்க கடைசியா நம்ம முடிவுஜெபம் பண்ணும்போது அது ரொம்ப எளிமையா இருக்கும் நம்ம அப்படி பண்ணும்போது. இந்த நேரத்திலும் இன்னைக்கு யாரு மெசேஜ் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் ஃபிளையர்ல பாத்திருப்பீங்க. நமக்கு இன்னைக்கான சத்தியத்தை எடுத்து சொல்ல போறது சாரா ஆண்டி. அவங்க ஏற்கனவே நமக்கு நிறைய மெசேஜ் கொடுத்த ஒரு 2-3 வாட்டி அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வாட்டியும் காட் வந்து நிச்சயமா அவங்க மூலியமா பேசுவாங்க, நம்ம ஜெபத்தோட காத்திருக்கோம். இந்த நேரத்திலயும் சாரா ஆண்டி. ஆண்டவருடைய பரிசுத்தத்தை நாம் மகிமைப்படுவதாக. இந்த கதை கதைபடி செய்திகள் மூலமா நம்ம பார்க்க போற சத்தியத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்கிறேன். பிதாவே, இதோ ஒரு சிறு குழுவாக எங்களை கூட்டி சேர்த்ததற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. ஒரு தருணத்துல இந்த அடியனை சத்தியத்தை சொல்ல வாய்ப்பு தந்ததற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் தேவனே. இந்த நேரத்திலும் இந்த அடியானை மறைத்து நீர் பேசும் சுவாமி, பரிசுத்தாவுடைய வழிநடத்தில் இருக்க தயவு பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கெஞ்சி பிரார்த்திக்கிறேன் நல்ல தேவனே, ஆமீன். இன்னைக்கு நாம பார்க்க போறது முழுமையான கீழ்ப்படிதல் அப்படின்ற ஒரு தலைப்புல பார்க்க போறோம். ஒரு சின்ன ஒரு சம்பவத்தின் அடிப்படையில நம்ம பார்ப்போம். லேவியர் ஆகமம் 10வது அதிகாரம் வசனம் வந்து 1-2. பின்பு ஆரோனின் குமாரர் ஆகிய நாதாபும் அபியுவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்னியையும் அதின் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை அவருடைய சந்நிதியிலே கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்னி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள் அப்படின்னு பாக்குறோம். இதுல என்ன பண்றாங்க, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்படியாம அந்நிய அக்னி எடுத்துட்டு வந்துதான் பாக்குறோம். அதனால என்ன பண்றாரு, தேவன் அவர்களை பட்சித்து போடுறாரு, அவங்க இறந்து போறாங்க. ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தா, லேவியர் 10வது அதிகாரம் வசனம் 8-10 பார்த்தோம்னா, கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிற போது திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, அவங்க ஒரு பரிசுத்தம் இல்லாத காரியத்தை பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம இதுல பாக்குறோம். திராட்சை ரசம் மது வந்து அவங்க குடிச்சிட்டு வந்ததால என்ன பண்றாங்க, ஒரு தவறான காரியத்தை அவங்க செய்யறத நம்ம இதுல பாக்குறோம். இந்த இந்த நாதாபும் அபியும் யார் சொல்லுங்க, வசனத்துல கேட்டிருப்போம். நாதாப்பும் அபியுப்பும் யார், எனக்கு நீங்க வீடியோ ஆன் பண்ணுங்க, நான் உங்களை க்வெஸ்சன் பண்ணணும், இல்லைன்னா எனக்கு வந்து பேசின மாதிரி போர் அடிக்கும், சரியா சொல்ல வராது. நீங்க வீடியோ ஆன் பண்ணி என் கூட வந்து நீங்க ஒரு டிஸ்கஷன் மாதிரி என்னோட ஷேர் பண்ணிக்கிங்க. நாதாப்பும் அபியும் யாரு? ஆரோனோட பையன்க.
ஆரோனுடைய குமாரர்கள் அப்படியா, ஆரோனுடைய குமாரர்கள். ஆரோன் யாரு? ஆரோன் யாரு? ஆசாரியர். ஆசாரியன் மோசஸோட சகோதரர் இல்லையா, மோசஸோட சகோதரர் நாதாபும் அவங்களுடைய குமாரர்கள் தான் வந்து நாதாபும் அபியும். இவங்க வந்து எப்படிப்பட்டவங்க தெரியுங்களா, நாதாபும் அபியும் வந்து மோசேவும் ஆரோனுக்கும் அடுத்த ஒரு பொசிஷன்ல இருக்கிறவங்க, முக்கியமான ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறவங்க சரிங்களா. இவங்க அது மட்டும் இல்ல, மோசே வந்து தேவன் வந்து மலைக்கு தரிசனம் பண்றதுக்காக அவர் கூப்பிடும் போது மோசே ஆரோனோட சேர்த்து நாதா பபியும் இவங்களோட ஒரு 70 மூப்பர்களை வந்து தேவன் வந்து மலைக்கு கூப்பிடுவாரு. இதை வந்து நம்ம யாத்ராகம் 24 பார்க்கலாம். அவர்களை அவங்க வந்து தூரத்துல இருந்து பணிந்து கொள்வதற்காக இவர்களை வந்து தேவன் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க தான் அவங்க நாதாப்பும் அபியும். இந்த விஷயத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, இவங்க தேவனோட எவ்வளவு ஒரு நெருக்கமான உள்ளவர்கள், தேவனை வந்து இந்த இவங்களை எந்த அளவுக்கு வச்சிருக்கிறாரு, ஆசாரியம் ஊழியம் பண்றதுக்காக வந்து எந்த அளவுக்கு வந்து தேவன் வந்து இவங்களை முக்கியப்படுத்தி வச்சிருக்கிறாரு, இவங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாரு அப்படின்றத இந்த சம்பவத்தின் மூலம் நம்ம பாக்குறோம் சரிங்களா. சரி, இந்த மாதிரி விஷயம் வந்து ஏன் நடக்குது, அந்த நாளுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து நம்ம வந்து யாத்ராமத்துல பார்ப்போம். தேவன் வந்து என்ன செய்வாரு, பர்லோகத்துல இருக்கிற அந்த ஆசாரிப்பு கூடாரம் மாதிரி பூலோகத்துல செய்ய சொல்லி மோசே கிட்ட சொல்வாரு. அவங்க அந்த ஆசாரிப்பு கூடாரெல்லாம் எல்லாமே முடிச்சுட்டு எல்லா காரியங்களும் முடிச்சு அதை ஸ்தாபனம் பண்ணிடுவாங்க. அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை ஆசாரிய ஊழியம் பண்றதுக்காக என்ன பண்றாரு, ஆரோனையும் அவருடைய குமாரர்களையும் வந்து தேவன் என்ன பண்ற தேர்ந்தெடுக்கிறாரு. தேர்ந்தெடுக்கிறது மட்டும் இல்ல, அவங்களை என்ன பண்றாரு, பிரதிஷ்டை பண்றாங்க சரிங்களா. அதுக்கான வசனம் வந்து லேவியர் ஆகமம் 8வது அதிகாரத்துல 33 பாக்குறோம். அந்த 7 பிரதிஷ்டை பண்றாங்க. பிரதிஷ்டை நாட்கள் நிறைவேறும் வரைக்கும் 7 ஆசாரிப்பு கூடார வாசலை விட்டு புறப்படாதிருங்கள். 7 அளவும் நீங்கள் பிரதிஷ்டை படுத்தப்படுவீர்கள். அப்ப என்ன செய்யறாங்க, அந்த ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்காக தேவன் என்ன செய்யறாரு, அவங்களை 7 பரிசுத்தப்படுத்துறதுக்காக அந்த 7 வந்து அவங்கள வந்து அங்க அந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. அவங்கள பரிசுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள 7 அங்க வைக்கிறாரு சரிங்களா. இந்த 7 வந்து பரிசுத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா, நம்ம லேவியர் வந்து 9வது அதிகாரத்துல பார்ப்போம். அவங்கள வந்து தேவன் வந்து மோசே வந்து ஆரோனை அழைச்சு அவங்கள வந்து பலிகள் செலுத்த சொல்லி சொல்வார். பாவ நிவாரண பலி, இந்த பாவ நிவர்த்திக்காக பரிசுத்தப்படுவதற்காக பாவ நிவர்த்திப்படுவதற்காக என்ன செய்யறாரு, அவங்கள வந்து பலிகள் செலுத்துறதுக்காக மோசே வந்து சொல்வார். அது லேவியர் 9:4 சமாதான பலிகளாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாயும் எண்ணெயிலே பிசைந்த போஜன பலியும் கொண்டு வாருங்கள், இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார் என்று சொல்லின்றார். அப்ப என்ன பண்ண போறார், கர்த்தர் வந்து தரிசனமாக போவார். சோ அவங்க வந்து ஏன் வந்து பிரதிஷ்டை பண்ணப்பட போறாங்க, பரிசுத்தப்படுத்தப்படுறாங்கன்னா தேவன் வந்து அவங்க கிட்ட தரிசனமாக போவார். எபிரேயர் 12:14 பாக்குறோம். யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை அப்படின்னு. அப்ப தேவனை தரிசித்து கொள்வதற்காக என்ன செய்யறாங்க, அவங்க எல்லாம் அவங்க அந்த 9வது அதிகாரத்துல பார்த்தோம்னா அவங்கள வந்து அந்த பாவ நிவாரணம் செய்ய வச்சு எல்லா பலிகளும் செலுத்தி தேவனுடைய மகிமையை காண்பதற்காக ஆரோனுடைய அந்த குமாரர்களும் சரி மக்களும் வந்து காத்திருப்பாங்க தேவனுடைய மகிமையை காண்பதற்காக சரிங்களா. அப்ப அப்பதான் வந்து இந்த மாதிரி என்ன செய்யுது, இந்த சம்பவம் நடக்குது. அப்படி எப்படிப்பட்ட இதுனா, லேவியர் 9:23-24 பார்த்தோம்னா, பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்குன்னும் காணப்பட்டது.
அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்னி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டபோது ஆரவாரித்து முகம் குப்புற விழுந்தார்கள். சோ தேவன் என்ன பண்றாரு, சகல ஜனங்களுக்கும் தன்னுடைய மகிமைய காண்பிக்கிறார். அப்ப எப்பேற்பட்ட தருணமா அது இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவர் தேவனை தரிசித்துக் கொள்வதற்காக அவருடைய மகிமையை காண்பதற்காக என்ன செய்யறாங்க, மக்கள் எல்லாருமே கூடியிருக்கிறாங்க. இவங்கள வந்து அந்த அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல அந்த தேவனை தரிசித்துக் கொள்வதற்காக 7 நாளும் வந்து அவங்களை பரிசுத்தப்படுத்தி தேவன் வந்து அவங்களை தயார்படுத்தி வச்சிருக்கும் போது இவங்க வந்து என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப இதன் மூலம் இந்த நாதாபும் அபியும் செய்த தவறு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். என்ன தவறு செய்யறாங்க அவங்க, அவங்க வந்து தேவனுடைய கட்டளையை கீழ்ப்படியாமல் அந்நிய அக்னியை வந்து என்ன செய்யறாங்க, அவங்க வந்து தூப கலசத்துல கொண்டு வந்து தூப தேவனுடைய சந்நிதியில கொண்டு வந்துடுறாங்க. சரியா, அப்ப பரிசுத்தப்படுத்தப்பட்ட அவர்கள் பரிசுத்தமில்லாத ஒரு காரியத்தை செய்யறத நம்ம இந்த சம்பவத்துல நம்ம பாக்குறோம். சரிங்களா, அவங்க கடவுள் எந்த அளவுக்கு அவங்களை ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து கொண்டு வரான்னா, எல்லா மக்களும் வந்து முகம் குப்புற விழுந்து கிடக்குறாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, தேவனுடைய கட்டளைக்கு அந்த முழுமையான கீழ்ப்படிதல் இல்லாதால பரிசுத்தமில்லாத காரியமான அந்த மதுபானத்தை அறிந்து விட்டு என்ன செய்யறாங்க, ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள தேவனை தரிசிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு தவறான காரியத்தை ஒரு பண்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு தவறு செய்யறாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்க, கடவுளால கடவுளுடைய மகிமையைக்கான தகுதி பெற்றவர்களா இருக்கிறாங்க இல்லையா, நாதாப்பு அவருடைய மகிமையைக்கான தகுதி பெற்றவர்களா இருக்காங்க. அப்போ இவங்க என்ன மாதிரி நோக்கத்துல வந்து இவங்க இருந்திருக்கிறாங்க இந்த மாதிரி தவறு செய்வதற்கு. சரிங்களா, அவருடைய மகிமையைக்கான இவர்கள் தகுதி பெற்றவர்களா இருப்பதால இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, தேவன் வந்து எந்த செயல் செஞ்சாலும் மன்னித்து விடுவார் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இவங்க கிட்ட இருந்திருக்கணும். இல்லைன்னா இவங்க வந்து இது இப்படி நாம வந்து மதுபானம் குடிச்சா அது வந்து ஒரு போதை மயக்கம் வரும், நம்ம வந்து கடவுளுடைய காரியத்தை ஒழுங்கா செய்ய முடியாதுன்றத அவங்க நினைக்கல. மதுபானம் குடிக்கிறதே ஒரு பரிசுத்தம் இல்லாத காரியம் ஏன் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு தவறை வந்து இவங்க ஒரு தயார் நிலையில போக வேண்டியவங்க என்ன பண்றாங்க, இப்படி ஒரு இழிவு செயலை செய்யறாங்க, இப்படி ஒரு தவறை வந்து செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, அதான் அவங்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளைகளை அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க கிட்ட முழுமையான கீழ்ப்படிதல் இல்லைன்றத நாம இங்க பாக்குறோம். உண்மையிலே அவங்க அவருடைய தேவன் உதாசீனப்படுத்திடுறாங்க, அவருடைய கட்டளை என்ன பண்றாங்க, அவரை உதாசீனப்படுத்திடுறாங்க. அவங்க சரியான முறையில எதையுமே கடைபிடிக்காதவர்களா இருப்பதால எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயத்த வந்து மக்கள் முன்னாடி இவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து கீழ்த்தரமான செயல் செய்யறாங்கன்னா, மக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, தேவனை வந்து இவங்க வந்து எந்த அளவுக்கு உதாசீனப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்யறத நம்ம இங்க பாக்குறோம். ஒரு பெரிய தவறு இவங்க பண்ணிடுறாங்க. அவங்க கிட்ட என்ன பாக்குறோம், நம்ம முழுமையான கீழ்ப்படிதல் இல்லை. ஏன் இவங்க கிட்ட இந்த முழுமையான கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய தகப்பன் ஆரோன் வந்து இவங்களை எந்த அளவுக்கு வளர்த்திருப்பாரு இல்லையா, எந்த ஒரு காரியமும் வந்து சிறு வயதுல இருந்தே அவங்களை வளர்க்கும் போதுதான் வந்து அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து பார்க்க முடியும், பெருசானாலும் அது நிற்கும். அப்ப ஆரோன் வந்து தேவனுடைய தேவனை பற்றிய விஷயத்த வந்து அவங்க கிட்ட சொல்லி ஒரு கண்டித்து வளர்க்காதத நம்ம பாக்குறோம். அப்ப அவங்களுக்கு தேவனுடைய காரியம் முக்கியம்னு தெரிஞ்சிருந்தா அவங்க இந்த மாதிரி ஒரு தவறு பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட உண்மையிலே அந்த தேவ பயம் இருந்துச்சானோ தெரியல. அப்ப ஆரோன் வந்து அவங்கள வந்து ஒரு கண்டித்து வளர்க்காத தந்தையா இருந்திருக்கிறாரு. அவங்க இஷ்டத்துக்கும் அவங்க பிரியமான வாழ்க்கையே வாழ்றதுக்கு அவரு விட்டுருக்காரு அப்படின்றதுதான் நமக்கு இதுல தெரியுது இல்லையா. சின்ன வயசுல இருந்தே இப்படி கண்டிச்சுன்னா மதுபானம் வந்து திடீர்னு குடிக்கிறத குடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா, எப்பயாவது அவங்க அந்த பழக்கம் இருந்துதான் இருக்கணும் அப்படின்னும் போது, அப்ப அவர் ஆர்வன் வந்து சிறு வயதுல இருந்தே அவங்களை வந்து ஒரு கண்டித்து வளர்க்கக்கூடிய தந்தையா இல்லை, ஒரு தெய்வ பயத்துல அவர் வந்து வளர்க்காதத நம்ம பாக்குறோம். அதனால வந்து இவங்களும் என்ன பண்றாங்க, அந்த மதுபானத்தை அறிந்து விட்டு பரிசுத்த ஸ்தலத்துல தேவனுடைய சந்நிதியில இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யறாங்க. சோ அவங்க அந்த பரிசுத்தம் இல்லாம பாவத்தோட இருக்கிறதால என்ன ஆகுது, தேவனுடைய அக்னி வந்து அவங்களை
பட்சித்து போடுறது. சோ இவங்க வந்து அந்த இந்த காரணத்தாலதான் என்ன பண்றாங்க, அவங்க தவறு செய்யறாங்க அப்படின்றத நாம பாக்குறோம். இதுதான் இது நம்ம இந்த சம்பவம் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம். அதாவது அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். ஆனா வந்து இத வந்து என்ன செய்யறாங்க இவங்க, ஒரு இழிவான ஒரு காரியத்தை செய்யறத நாம பாக்குறோம். இதுல இருந்து நாம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரோன் வந்து தான் பிள்ளைகளை வந்து எப்படி வளர்த்திருக்கிறாரு அப்படின்றது தெரியுது. ஆசாரிப்பு கூடாரம் எவ்வளவு முக்கியமானது, ஒரு பரிசுத்த ஸ்தலமானது. ஆனா இவர்களால ஒரு இழிவான இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு தவறை செய்யறதுக்கு ஆரோனும் ஒரு காரணமா இருக்கிறத நாம பார்க்கணும், சரிங்களா? அப்ப நம்ம வந்து இதுல இருந்து நமக்கு என்ன வந்து, இப்போ ஆசாரிப்பு கூடாரம் பரிசுத்தமானது தெரிஞ்சோம், இவங்க இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமா இல்லாத காரியத்தை செய்யறாங்க, அப்ப ஆரோனுடைய வளர்ப்பு அங்க சரியில்லை அப்படின்றத பாக்குறோம். நாம நம்மளுடைய பிள்ளைகளை எப்படி நம்ம வளர்க்கிறோம், தேவனுடைய கட்டளைக்கு முழுமையான கீழ்ப்படிதல் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இவங்க கிட்ட அந்த முழுமையான கீழ்ப்படிதல் இல்லை. தேவன் வந்து நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, எதையுமே வந்து முழுமையான கீழ்ப்படிதல் அப்படின்றத பாக்குறாரு. முழுமையான பரிசுத்தம் இருக்கணும்ன்றத அவர் எதிர்பார்க்கிறாரு. அவருடைய சித்தம் அதுதான் என்றத நமக்கு நல்லா தெரியும். அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிள்ளைகளை வளர்க்கறதுல நம்ம ரொம்ப கவனிப்பா இருக்க வேண்டியது மிக அவசியமா இருக்குது. தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள், கீழ்ப்படுகிறவங்களா நம்ம வளர்க்க வேண்டியது. வசனத்தின்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் அப்படின்றது முக்கியம். ஏன்னா வசனம் தான் தேவனுடைய வார்த்தை, தேவன் தான் அதை நம்ம மூலமா பேசுறாரு அப்படின்னும் போது நம்ம அதனை அந்தபடிதான் நம்ம வளர்க்கணும் அப்படின்றது நமக்கு பிள்ளை வளர்ப்புல நம்ம ரொம்ப கவனமா இருந்து செய்ய வேண்டியது முக்கியம் அப்படின்றத பாக்குறோம். அப்ப ஆசாரிப்பு கூடாரம் என்னது, ஆசாரிப்பு கூடாரம் எவ்வளவு முக்கியமானது, அதுல வந்து இந்த மாதிரி அப்போ ஆசாரிப்பு நாதாக்கும் அப்பியும் வந்து இப்படி ஒரு தவறான காரியத்தை செய்யறத நம்ம பாக்குறோம். அப்பொழுது அவர்களுக்கு ஆசாரிப்பு கூடாரம் எவ்வளவு முக்கியமா, இப்ப நமக்கு இருக்கிற ஆசாரிப்பு கூடாரம் எதுனா நம்ம ஆலயம்தான். அப்ப நம்ம ஆலயத்துக்கு தேவனை தரிசிப்பதற்காக செல்லும் போது எந்த ஆயத்தத்தோட நம்ம போறோம், இங்க பாக்குறோம் அவர் எந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து அந்த ஏழு நாள் பரிசுத்தப்படுத்துறது, அவங்க பாவ மன்னிப்பு கேட்க வைக்கிறது அப்படின்னு பல காரியங்கள் எவ்வளவு முக்கியமா செய்யறாரு. ஏன்னா நம்ம ஆலயத்துல தேவனை தொழுது கொள்ள செல்கிறோம் அப்படி இல்லையா அவருடைய. அப்போ வந்து நாம எப்படி போனோம், எந்த மாதிரி ஒரு ஆயத்தத்தோட நம்ம போறோம் அப்படின்றத நம்ம கண்டிப்பா ஆலயத்துக்கு செல்கிறான்ற நாள்ல வந்து நம்ம எந்தவித ஆயத்தத்தோட நம்ம போறோம், நம்ம பரிசுத்தமா போறோமா, போய் அங்க பரிசுத்தை பெற்றுக்கொள்ள செல்கிறோம்னா நம்ம பாவ எப்படிப்பட்ட தேவனை தரிசித்துக்கொள்ள பாவம் இல்லாமல் செல்கிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். தூய்மையா பரிசுத்தத்தோட தேவனை தரிசித்துக் கொள்கிறோமா அப்படின்றத நம்ம இந்த பாடத்துல நாம கத்துக்கிறோம். தேவனை அவரை நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் அவருடைய கீழ்ப்படிதல்ல முழுமையா இருந்து நம்ம ஆலயத்துக்கு செல்லும் போது எந்த ஆயத்தத்தோட நம்ம போறோம் அப்படின்றத நம்ம இந்த சம்பவத்தின் மூலம் நம்ம கத்துக்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு ஒரு தயார் நிலையோட நம்ம ஆலயத்துக்கு சென்று தேவனை தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். தூய்மையா பரிசுத்தத்தோடு தேவனை தரிசித்து கொள்ள வேண்டும் என்றதை இதுல நம்ம பார்க்கிறோம். முழுமையான கீழ்ப்படிதல் நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்றத நம்ம நல்லாவே இந்த பாடத்தின் மூலம் நம்ம கற்றுக்கொள்கிறோம், சரிங்களா? அதாவது தேவன் வந்து நமக்கு வந்து கொடுக்கிற வெளிச்சத்துல நம்ம வந்து அந்த முழுமையான கீழ்ப்படிதல் நம்மகிட்ட இருக்கணும். அவர் நமக்கு ஒரு வெளிச்சத்தை காமிக்கிறாருன்னா அதுல வந்து நம்மகிட்ட முழுமையான கீழ்ப்படிதல் இருக்கணும். ஏன்னா ஆரோ இது நாதாப்புக்கும் அபியுக்கும் அவர் கொடுக்குற வெளிச்ச அவர் வந்து அவர் கொடுத்த அந்த அவங்களுக்காக அவர் சொன்ன கீழ்ப்படிதல் வந்து அங்க வந்து அவங்க கட்டளைகளை வந்து அவங்க முழுமையா கடைபிடிக்காம பாவம் செய்யறாங்க. அப்ப தேவன் நமக்கு கொடுக்குற வெளிச்சத்துல நம்மளும் முழுமையான கீழ்ப்படிதல் இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளை நாம தேவனை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும். அந்த கீழ்ப்படிதல் இல்லைன்னா நம்மகிட்ட பரிசுத்தம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி, தேவனை தரிசித்துக் கொள்வதற்கு நம்மளால முடியாம போயிரும்.
முழுமையான கீழ்ப்படியில் தான் தேவனை தரிசித்துக் கொள்ள முடியும் அப்படின்றத நமக்கு தெரியுது. அப்ப நம்மகிட்ட அந்த முழுமையான கீழ்ப்படிதல் இருக்கணும், கிடைக்கிற வெளிச்சத்தில் நம்ம உண்மையா இருக்கணும் அப்படின்றத நம்ம இந்த பாடத்தின் மூலம் நம்ம கத்துக்கிறோம். இதே போலதான் நம்ம என்ன செய்யறோம், தேவனுடைய இரண்டாம் வருகையில தேவனை தரிசித்துக் கொள்ள நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்றதே நாம இங்க பாக்குறோம். அப்ப தேவனை தரிசித்துக் கொள்ள நாம எந்த அளவுக்கு அவருடைய சத்தியத்தை கேட்கிற நாம அதுக்கு முழுமையான கீழ்ப்படிதல் நம்மகிட்ட இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். தேவனை தரிசித்துக் கொள்ள நம்ம கிட்ட முழுமையான கீழ்ப்படிதல் இருக்கணும். இரண்டாம் வருகையின் போது நம்மளை நாம எந்த அளவுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம், எப்படி ஆசாரிப்பு கூடாரத்துல எந்த ஆயத்தத்தோட போறாங்கன்றத நமக்கு தேவன் அதன் மூலம் காட்டும் போது, அவருடைய இரண்டாம் வருகையின் போது பரலோகத்துல இருக்கிற ஆசாரிப்பு கூடாரத்தை தேவனை தரிசிக்க நாம எந்த அளவுக்கு ஆயத்தத்தோட இருக்கிறோம் அப்படின்றத நாம இந்த விஷயத்துல முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்குது. இதுதான் நம்ம ஆவிக்குறை. அப்ப அந்த சம்பவத்துல நம்ம கத்துக்கிற பாடம், பிள்ளைகளை நம்ம தெய்வ பிள்ளைகளாக தெய்வ பயத்தோட வளர்க்கணும். தேவனை தரிசிக்கிறதுக்கு நம்ம எந்த ஆயத்தத்தோட நம்ம போறோம் அப்படின்றத, பரிசுத்தமா போறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இரண்டாம் வருகையில நம்ம எந்த அளவுக்கு ஆயத்தப்படணும் அப்படின்றதையும் நம்ம இங்க முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கிறோம். இந்த சம்பவத்தின் மூலம் நம்ம வந்து கிடைக்கிற வெளிச்சத்துல நம்ம முழுமையான கீழ்ப்படிதல் இருக்கணும், அதன் மூலம் நம்ம பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு தேவனை தரிசிக்க வேண்டும். ஆமென். மூன்று ஆவிக்குரிய பாடத்தோடு நமக்கு ஒரு கதையின் மூலமா நல்ல ஒரு பாடத்தை எடுத்து கொடுத்தாங்க. மகிமைப்படுத்தும் அந்த நேரத்தில் நான் ஆண்டிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொடுக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாதி ராஜாவே, மிஸ் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, கர்த்தாதி கர்த்தாவே, மிஸ் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ராஜா. அப்பா உங்களுடைய சமூகத்துல எங்களை கூட்டி சேர்த்துப்பா, அதற்காக கோடான கோடி நன்றிகளை ஏறடிக்கிறோம் சுவாமி. அப்பா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாதுன்ற ஆண்டவர் தரிசிக்க முடியாதுன்ற ஒரு சத்தியத்தை ஆண்டவரை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சுவாமி, அதற்காக கூட கோடான கோடி நன்றிகளை ஏறடிக்கிறோம். முதலாவது எங்கள் பாவங்களை எல்லாம் கழுவுங்க சுவாமி. உங்க சமூகத்துல வருவதற்கு எங்களை தகுதி கொடுங்க ராஜா. இந்த நேரத்திலையும் கூட அப்பா ஹெலன் ஷீலா என்ற அப்ப அந்த சகோதரி உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கவரை பிரசவிக்க செய்ய தேவனப்பா நீங்க படிப்பேனோன்னு சொல்லியிருக்கீங்க சுவாமி. பெறப்படுகிறவர் நீங்க சுவாமி. தாயின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் முன்பே அறிந்து தகப்பன் அல்லவோ அப்பா எங்களை சிருஷ்டிக்கிற சிருஷ்டிக்கும் கர்த்தர் அல்லவோ அப்பா. அந்த மகளை நீர் முன்குறித்திருக்கிறே அப்பா, அந்த மகளை நீர் அறி கேக்குதுங்களா? ஹலோ ஹலோ, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே. அப்பா அந்த ஹெலன் ஷீலாண்ட சகோதரி உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனே. சகோதரிக்கு நல்ல உடல் சுகம் ஆரோக்கியத்தை ஆண்டவரே, அந்த டெலிவரியை தாங்கத்தக்கதாக பிள்ளைக்கு வெள்ளனை தாருங்கப்பா. நீங்க வலது பக்கத்துல நடலா இருங்கப்பா ஆண்டவரே. சுக பிரசவத்தை தேவரி கட்டளையிட போகிற கிருபைக்காக நன்றி செலுத்திக்கிறோமாப்பா. அந்த குழந்தையும் வரப்போகிற அந்த குழந்தையும் கூட நம்ம உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. தாய் இருவரையும் ஆண்டவரை நாங்கள் காணத்தக்கதாக அந்த குழந்தையும் ஆண்டவரை தாயையும் கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. அப்பா நீங்க பிரசவத்தை கட்டளையிடுங்க சுவாமி. நீங்க அருகில் இருந்து மகளுக்கு சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் தரப்போகிற கிருபைக்காக கோடான கோடி நன்றிகளை ஏறடிக்கிறோம் சுவாமி. அடுத்து அந்த வினயா சகோதரியை கூட அந்த நேரத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோமாப்பா. அவங்களுடைய போர்கள் ஹெல்த் கண்டிஷன் என்ன உங்களுடைய சமூகத்துல வைக்கிறோமாப்பா. மகளுக்கு எந்த பலகீனம் இருந்தாலும் ஆண்டவரே தேவரி தாமி தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானத்தையும் பலத்தையும் ஆரோக்கியம் தருகிற தேவனாயிருக்கிறீர் என்று பார்க்கிறோமாப்பா. நாங்கள் இந்த நேரத்துல உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோமாப்பா. அந்த ஆண்டவரை அந்த ஜப குறிப்புக்காக ஆண்டவரை விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது ஆண்டவரை விண்ணப்பங்களுக்கு எல்லாம் பதில் கொடுக்கிற தேவன் என்று பார்க்கிறோம். ஜபத்தை அங்கீகரிக்கிற தேவன் என்று பார்க்கிறோம் சுவாமி. நாங்கள் சிறு ஜபம் ஏறெடுத்தாலும் சுவாமி நீங்கள் ஆண்டவரை அதற்காக நம்ம ஆமி என்றும் ஆமேன் என்றும் பதிலளிக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோமாப்பா. அந்த சகோதரிட்டேந்து எங்களுக்கு நல்ல செய்தியை கேட்க செய்யுங்க பாப்பா. இந்த இரண்டு பிரேயர் பாயிண்ட்ஸும் உங்களுடைய பாதத்துல வைக்கிறோம் தகப்பனே ராஜா. இரண்டு சகோதரிக்கும் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தேவரி பரத்திலிருந்து கட்டளையிடத்துக்காக கோடான கொடி நன்றிகளை ஏறடிக்கிறோம் சுவாமி. இல்லாமல் இயேசு கிறிஸ்து இந்த நாமத்தில் இந்த ஜெப குறிப்புகளை ஏறடிக்கிறோம் எங்க நல்ல தகப்பனே அம்மே. ம்
ரெண்டு பிரேயர் பாயிண்ட் சொன்னீங்களப்பா, அது வேற ஒருத்தங்க ஜெபிக்கிறாங்களா? பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, அப்பா இந்த வேலையிலும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஜூம் வாயிலாக இந்த கதை வழி செய்து பாடத்தில் எங்களை இணைத்ததுக்காக ரொம்ப நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இன்றைய நாளிலும் நடந்த அந்த கூட்டத்துக்காக நன்றி தகப்பனே. இந்த மகளின் வாயிலாக எங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை எங்களுக்கு தந்தீங்க. அந்த ரெண்டு மகன்கள், ஆரோனோட மகன்கள் எப்படிலாம் இருந்தாங்களோ அந்த மாதிரிலாம் நாங்கள் இருக்காம, எப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாய், எப்படி ஒழுக்கம் இரண்டு பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொடுத்தீங்க சுவாமி. எப்படி ஆலயத்துக்கு நாங்கள் வரணும், ஆலயத்துல எங்களோட விஷயங்கள், நாங்களோட எங்களோட நடக்கைகள் எப்படி இருக்கணும், நாங்கள் எப்படி ஒரு பரிசுத்து பிள்ளைகளா இருக்கணும் என்று நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க சுவாமி. அதே மாதிரி ஒரு பிள்ளை வளர்ப்பு எப்படி என்கிறதும் சொல்லிக் கொடுத்தீங்க அப்பா. நாங்கள் இன்னும் வரும் நாட்களிலும் ஆண்டவரே, இந்த விஷயங்களை எங்களோட வாழ்க்கையில நாங்க அதை செய்விக்க எங்களுக்கு நீங்க அறிவை தரும்போது மிக்கேன் கேட்கிறோம் தகப்பனே. அப்பா இது இந்த வேலையிலும் ஆண்டவரே, ரெண்டு ஜப விண்ணங்களுக்காக நாங்கள் ஜெபிச்சுக்கிறோம் சுவாமி. அப்பா இந்த சுகன்யங்கிற அந்த சகோதரிக்காக ஜெபிச்சுக்கிறோம், அவர்கள் மனநிலை நிலையினால பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சுவாமி. அவர்கள் மன வலிமைக்கு என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரியல சுவாமி, நீங்க அந்த அதற்கான காரணத்தை கண்டறிவீர்கள் என்று நாங்கள் வந்துடும். ஆண்டவரே, நீங்க அந்த சகோதரிக்கு பூர்ண சுகத்தை தர முடியும் கெஞ்சு கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த விஷயத்தை நீங்க அனுமதிக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குங்கிறதே நாங்க புரிஞ்சுக்கிறோம் அப்பா. அந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் அந்த சகோதரிக்கும் ஒரு சப்போர்ட்டா நீங்க இருக்கீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம் சுவாமி. அவர்கள் மனம் தளரலாம, அவர்களை நல்லபடியாய் இவ்வளவு நாள் நடத்தி வந்த தேவன் இனியும் நீங்க நடத்துவீங்கிற அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கணும்னு நாங்க ஜெபிச்சுக்கிறோம் சுவாமி. அவங்க சீக்கிரமா குணமடைந்து உங்களுக்கு சாட்சி உள்ள பிள்ளையா இருக்க வேண்டும் என்று நாங்க ஜெபிச்சுக்கிறோம் அப்பா. அது மட்டும் இல்லாம அப்பா, அந்த ஜெயதர்ஷனுக்காக ஜெபிச்சுக்கிறோம். அவனுக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகளையும் நீங்க தான் ஆண்டவரே கண்டறிவீர்கள். அவனோட பெற்றோர்களுக்காகவும், பெற்றோர்கள் மன தளர்ந்து போகாம விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும் கெஞ்சு கேட்கிறோம் அப்பா. அந்த பிள்ளைக்கும் நீங்க தான் ஆண்டவரே பூர்ண சுகத்தையும் நல்ல இதையும் கொடுத்து தேவன் தாமே அந்த குடும்பத்தையும் வழிநடத்தி இந்த சத்தியத்தின் பாதையில அவங்களை கொண்டு வரும்போது கெஞ்சு கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்னும் அநேக அநேக மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிச்சுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா இடத்துலையும் என்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்பா. எல்லாத்தையும் பூர்ண குணமாக மன தைரியத்தோட புத்தியோட தெளிந்து புத்தியோட உன்னுடைய ஆவியோட எங்களை வழிநடத்தி வரும்போது எங்களுக்கு எஞ்சு கேட்கிறோம் அப்பா. அது இந்த நாளே எங்களுக்கு நல்ல தேய் வாய்ப்பு செய்து தந்தீங்க ஆண்டவரே. நல்ல ஆசீர்வாதத்தோட இந்த கூட்டத்தையும் எங்களுக்கு நடத்தி கொடுத்தீங்க, நன்றி ஆண்டவரே. நீ வரும் நாட்களிலும் எங்களை நல்லபடியா இதே போல இன்னும் அநேக மக்கள் இந்த கூட்டத்துக்கு வந்து சேர முடியாதோ உங்களுக்கு எஞ்சு கேட்கிறோம் ஆண்டவரே. நடத்தி கொடுத்த இந்த நாளின் கூட்டத்துக்காகவும் நன்றி தகப்பனே. மேலும் வரும் நாட்களிலும் நீங்க நல்லபடியை வழிநடத்தி வரும்போது மிக்கேன்னு கேட்கிறோம். இதுவும் இந்த மீதமான நேரத்திலும் இந்த கூட்டத்தை நாங்கள் முடிக்கிறோம். வீட்டில் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் நாங்கள் நல்ல உறக்கத்தோடு நல்ல தூக்கத்தோடு நாளைக்கும் மறுநாளும் ஆண்டவரே உங்களுடைய சந்நிதியில் வந்து நிற்கும் பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று உங்களை ஜெபிச்சு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கலும் நல்ல பிதாவே, ஆமென்.